வணக்கம். இந்துக்களை நாங்கள் ஒரு நாளும் மதிக்க மாட்டோம். திமுக அதிரடி. உண்மைதான், ஏற்கனவே ஸ்டாலின் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சு கொஞ்ச நாள்ல என்ன பண்ணாரு, ஒரு மீட்டிங்ல பேசும்போது, ஒரு கிறிஸ்தவ சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க கிறிஸ்தவர்கள் போட்ட ஓட்டால தான் நான் முதலமைச்சரா வந்து உட்காந்துருந்தேன்னு சொல்லி அவர் உட்காந்துருக்கேன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கன்னியாகுமரியில் சார்ஜ் பண்ணியாங்கிறவர் பேசும்போது திமுகவுக்கு நாங்கள் போட்ட பிச்சனி வேற அவரும் சொல்லியிருந்தாரு. அதுக்கு திமுகக்காரங்க யாருமே தெரிவிக்கல. ஏன்னா இவருக்கு முதலமைச்சரே சொல்லிட்டாருல, நான் நீங்க போட்ட ஓட்டாலும் ஜெயிச்சேன்னு சொல்லி. அடுத்தபடியாக ஏற்கனவே இந்துக்களுடைய ஓட்டு எங்களுக்கு தேவையில்லைன்னு இதை திமுகக்காரங்க நிறைய மேடைகளில் பேசியிருக்காங்க, அதுவும் நமக்கு தெரியும். இப்போ இன்னைக்கு இந்த ரெண்டாம் தேதியான இன்னைக்கு வந்து அவர் திமுக அவர் திக தலைவர் அவர் வீரமணிக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாளாம். ஸ்டாலின் வந்து அவர் வீட்டுக்கு நேரடியாக போய் பொன்னாடெல்லாம் போற்றி மாலை மரியாதைலாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. சரி, இது நாங்கள் எதிர்பார்த்ததான். ஏன்னா நீங்கள் வந்து என்றைக்குமே இந்துக்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்துக்களுக்கும் அந்த சுயமரியாதைங்கிறது என்னன்னு தெரியவும் இல்லை. இந்துக்களை நீங்கள் அந்தளவுக்கு பகடக்காயாக பயன்படுத்தி வச்சிருக்கீங்க. பாவம் இந்துக்கள் ஒரு அப்பாவி மாதிரி நீங்கள் பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டு கடைசியில் ஏதோ எலெக்ஷன் வரும்போது ஏதோ கையில் கொடுக்குற காசையும் வாங்கிட்டு ஓட்டும் போடுறாங்க. இதை நாங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்துக்களை நீங்கள் ஒரு நாளும் மதித்தது கிடையாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் இந்துக்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டோம். சார்ஜ் பண்ணியா நாங்கள் போட்ட பிச்சாங்கிறாரு. நீங்களோ ஒரு கிறிஸ்தவ சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் போய் பேசும்போது கிறிஸ்தவர்கள் போட்ட ஓட்டால் தான் நான் முதலமைச்சராக இருக்கேன். நீங்கள் இன்னைக்கு இந்துக்களை வசைமா அதாவது வசை மாறி பொழியக்கூடிய அந்த தீக்க வீரமணியோடைய பிறந்த நாளுக்கு நேரடியாக போய் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, மாலை போட்டிருக்கீங்க, பொன்னாடை போட்டிருக்கீங்க, மரியாதை பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்துக்களுடைய விசேஷங்கள் எதுக்குமே நீங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டீங்க. எங்களுக்கு அது தேவையும் இல்லை. ஏன்னா நீங்கள் வாழ்த்து சொல்லிதான் நாங்கள் பண்டிகை கொண்டாடுங்கிற அவசியம் எங்களுக்கும் இல்லை. இருந்தாலும் ஒரு மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஆள் அனைத்து மாதம் அத்தனை ஜாதிக்கும் சொந்தக்காரர். பொதுவாக தான் நீங்கள் நடந்துக்கிட்டோம். நீங்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மீறி தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க. இதையும் நாங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இனி கூடிய சீக்கிரம் இந்த உள்ளாட்சி தேர்தல்கள், இன்னும் கொஞ்சம் பஞ்சாயத்து தேர்தல், இந்த மாநகராட்சி தேர்தல்கள் எல்லாம் வரப்போகுது. அதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய தோல்வி உங்களுக்கு காத்து இருக்குது. அதனால தான் நீங்கள் இப்போ அந்த கொஞ்சம் தேர்தலை கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் மீறி போனால் கூட ஒரு மாதம் வேணால் தள்ளி போடலாம். போட்டாலும் நீங்கள் அந்த தேர்தலை நடத்திட்டு ஆகணும். அப்போது இனி வரக்கூடிய தேர்தலில் இந்துக்கள் யாருன்னு உங்களுக்கு பாடம் காமிப்பாங்க. அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு. இனி இந்துக்கள் ஓட்டு இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்கிறத இனி வரக்கூடிய தேர்தல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. அதுக்கு பிறகு தான் இந்துக்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுப்பீங்க. ஆனால் நீங்கள் இந்துக்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது இந்துக்கள் என்றைக்குமே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நன்றி.